மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அவனியாபுரம் கிராம அனைத்து சமூக பொதுமக்களுக்காகவும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு குழு சார்பாகவும் 10 மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் பொங்கல் திருநாள் அன்று தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டிற்காக மதுரை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான மாடுபடி வீரர்கள் வருவர் என்றும், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டானது 100 மேலாக நடந்து வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பாரம்பரிய முறைப்படி அனைத்து சமூகத்தினரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாகவும் நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தனர். மனுவை விசாரித்த மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்களிடம் தெரிவித்தார்.